எல்லாமே. எனக்கு எங்கள் அப்பா அம்மா விட நீ தான் முக்கியம். நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் கூட 100 வருஷம் வாழணும். அங்க பாரு என்ன, நீ விட்ட ஓல் அங்க பறக்குது. என்ன ஏதாவது ஒரு அனிமல் ஜூக்கு கூட்டிட்டு போங்களே. சரி கிளம்பு. எந்த ஜூக்குங்க போறோம்? உங்க வீட்டுக்கு தான். என்ன, நான் ஆபீஸ் போற டைம்ல பக்கத்து வீட்டு கல்பனா ஆண்டியோட பேசிட்டு இருக்கேமே. ஹேய், நான் ஆம்பளடி, 1000 பொண்ணு கூட பேசுவேன். சரி, நீ என்ன எடுத்து விட்டு கிருஷ்ணோட பேசிட்டு இருக்கியா? 1000 இருந்தாலும் அவர் ஆம்பளை தான். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்கள பார்த்தா தமண்ணா மயங்கி விழுந்துறோம். உண்மைங்க. அப்படி இல்லங்க, லவ் பண்ண நீங்களே அழகாயிருவீங்க. நான் அழகாயிருவேன். நீங்க அழகாகிறது உங்களுக்கு தெரியும். அசிங்கப்படுற ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு அவ வேணுமா? ரெண்டு பேரை வச்சு நான் ரெண்டு பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. இவங்களோ இவங்களோ யாரு? ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேர் கிடையாதுங்க, யாரா ஒருத்தரோட? ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி, ரெண்டு பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல, உள்ள போனா கூட பரவாயில்ல, ரெண்டு பேர் தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்குது. எப்படி இருக்க? என்ன மச்சான், அந்த மண்டபத்தை பாத்துக்கிட்டு இருக்க? இந்த மண்டபத்துல தானே இன்னைக்கு ஆளு கல்யாணம் நடக்குது. ஒரே ஃபீலிங்கா இருக்குடா. அப்படியா, சரி வா சாப்பிட்டு போயிருமா. நாளைக்கு வெளியே போலாமா? டேய், உன்னை மொரட்டு சிங்கிள் இங்கே உட்காந்துருக்கோம், நீ பாட்டுக்கு உன் ஆள் கூட பேசிகிட்டு இருக்க, எங்களை என்ன அவமானப்படுத்துறியா? சாரி மச்சான், இனிமேல் அவகிட்டே பேச மாட்டேன். அதான் பேச மாட்டேன், நம்பர் கொடு.
No. No, 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 no. Exactly. பல பேர் சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம், லட்ச ரூபா சம்பளம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல, இனி 8G வர போகுது. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா. Allora, ci sei? Io metto così, eh? Allora, pronta? Eccolo! 3, 2, 1. போட்டா விரியும் எடுத்தா வடியும் அது என்ன? அவன் என்னை மட்டும் எடிட் பண்ணிடு, என்னை என் கால் பண்ணாத, என் பேர் எடுத்து கிடைச்சிட்டான். ஒரு நிமிஷம், பேர் என்னன்னு சொல்லு, நம்பரை டிலீட் பண்ணும். ஹலோ, சிவில் இன்ஜினியர் விக்னேஷ் இருக்காரா? ஆமாங்க, சொல்லுங்க சார். ஒரு பில்டிங் ஒன்று கண்டஸ்ட்ரக்ட் பண்ணு சார், பண்ணலாமா சார்? ஆ, பண்ணலாம் சொல்லுங்க சார். இடிஞ்சிருந்தாலும் பரவாயில்லையா, அந்த மாதிரி கட்டி கொடுப்பீங்களா சார்? ஆ, எந்த கண்டிஷன் பரவாயில்ல, கட்டி கொடுத்துருவாங்க சார். மெரினா பீச்சில் மணல் வீடு ஒன்று கட்டினேன் சார், அது அலை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு சார், அது இடிஞ்சிருச்சு, வந்து கட்டி கொடுக்கலாம் சார். மச்சான், உனக்கு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும் போது எல்லா கேள்வியும் டீச்சர் என்கிட்ட தான் கேட்பே. அப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய டீச்சருக்கு தெரியும். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தெரியாட்டியும் தெரியான்னு சொல்லு, தெரியும்னாலும் தெரியான்னு சொல்லு, சொல்லியே ஆகணும். தெரியும் எதிர்கருத்து என்ன?